ஓகே. ஸோ நம்ம பீஸ்ட் அண்ட் காங்கர் ப்ராக் லெஸ்னர் வந்து டபுள்யூடபிள்யூல எவ்வளோ பெரிய ஸ்டார்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவரோட ஏர்லிஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா டபுள்யூடபிள்யூ வந்து அவரை ஒரு மான்ஸ்டர் மாரி வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அப்போலாம் அவரோட மூவ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ ஃபியூ இயர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ப்ராக் லெஸ்னர் வந்து அவரோட நிறைய மூவ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. லைக் வந்து டபுள்யூடபிள்யூ வந்து நிறைய மூவ் மேலே வந்து லிமிட் வச்சுட்டாங்க. ஸோ இப்போதுக்கு எஃப்ஐ தென் வந்து சூப்ளெக்ஸ் எட்டி போடுவாங்க, ஒரு டேஞ்சரஸான மூவ். ஸோ இதை மட்டும் இல்லாமல் ப்ராக் கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய டேஞ்சரஸ் மூவ்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ராக் லெஸ்னரோட ஒரு 5 மூவ் பார்க்க போகிறோம். அது வந்து ப்ராக் லெஸ்னர் இப்போது யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பது. ஸோ வீடியோ கடைசி வரை பாருங்கள். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மூவோட நேம் பார்த்தீங்கன்னா பேக் பிரேக்கர். ஸோ இந்த மூவ் பார்த்தீங்கன்னா ப்ராக்லஸ் வந்து வேறு லெவலில் வந்து யூஸ் பண்ணுவார். அதாவது அவரோட ஆப்போனண்ட்டை வந்து பிடிச்சி தென் வந்து மேலே தூக்கிட்டு சடன்லி வந்து கீழே வந்து அவரோட நீல வந்து அடிப்பாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து செம்ம டேஞ்சரஸாக இருக்கும் அந்த மூவு. ஸோ ப்ராக்லஸ் வந்து இந்த மூவ் வந்து அடிக்கடியே வந்து ஃபஸ்ட்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவார். செகண்ட் மூவோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்கூப் பவர் ஸ்லாம். ஸோ இந்த பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருக்க மாட்டீங்க, நிறைய பேர் வந்து இந்த மூவை வந்து மறந்துருப்பாங்க. ஸோ இந்த மூவ் வந்து இப்போ இருக்கிற இந்த காலத்தில் இருக்கிற மூவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணால் இந்த மூவ் வந்து வேறு லெவலில் இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து செம்ம டேஞ்சராக இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து நம்ம ப்ராக்லெஸ் இந்த மூவ் போட்டாங்கன்னா அந்தமாரி இருக்கும். இந்த மூவ் வந்து நம்ம ப்ராக்லெஸ் வந்து நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருப்பார். இன்ஃபேக்ட் நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக கம்பேர் பண்ணோன்னா இது வந்து நம்ம ரேண்டி ஆர்டன் யூஸ் பண்ணுறது இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து கொஞ்சம் சிமிலர் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ப்ராக் மாதிரி கிடையாது. ப்ராக் வந்து அப்படியே மேலே தூக்கி அப்படியே சடன்லி கீழே அடிப்பார். நம்ம ரேண்டி ஆர்டன் வந்து அப்படியே சடன்லி அவர் வந்து சிமிலராக இருக்கும்னு சொல்லலாம். ரேண்டி ஆர்டன் வந்து அப்படியே கீழே திருப்பிடுவார். ஆனால் வந்து ப்ராக் வந்து அப்படியே மேலே தூக்கி அப்படியே சுற்றி போடுவார். ஸோ அது பார்க்குறதுக்கே வந்து செம்ம டேஞ்சராக இருக்கும். தேர்ட் மூவோட நேம் பார்த்தீங்கன்னா பவர் பாம். ஸோ அவரோட எர்லி ஸ்டேயில் வந்து ப்ராக்லெஸ் இந்த மூவ் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கே வந்து வேறு மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும் இந்த மூவ். ஸோ 2002 பார்த்தீங்கன்னா ப்ராக்லெஸ் வந்து ஸ்பைக் டெட்லிக்கு வந்து இந்த மூவ் வந்து கொடுத்துருப்பார். தென் வந்து அப்போது வந்து அவர் டெபியூட் பண்ணியிருப்பார் மெயின் ராஸ்டரில். ஸோ லெஸ்னரோட பவர் பாம் பார்த்தீங்கன்னா செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர்ஸ். லைக் வந்து அவரோட ஆப்போனண்ட்டை வந்து பிடிப்பார், பிடிச்சி அந்த தூக்கி போட்டு அந்த கீழே அடிப்பாங்க பார்த்தியா மேட்டில், அந்த இம்பேக்ட் பார்க்குறதுக்கே செம்ம டேஞ்சரஸாக இருக்கும். அவரோட ஸ்டைலே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், பிடிச்சி மேலே தூக்கி கீழே போடுறது. இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டார்லாம் வந்து அந்த பவர் பாம் யூஸ் பண்ணியிருந்தாலும் ப்ராக் லெஸ்னர் மாதிரி வந்து இந்த பவர் பாம் வந்து யாராலேயும் வந்து போட முடியாது. ஃபோர்த் மூவோட நேம் வந்து ஃபிஷர்மேன் சூப்ளெக்ஸ். ஸோ இந்த மூவ் வந்து நிறைய பேர் வந்து மறந்துருப்பீங்க கைஸ். பட் இந்த மூவ் பார்த்தீங்கன்னா அவரோட எர்லிஸ்ட் டேயில் வந்து ப்ராக் லெஸ்னர் வந்து நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருப்பார். ஒரு பேசிக்காகவே வந்து அவர் யூஸ் பண்ணியிருந்தார். ஆனால் பார்க்குறதுக்கு செம்ம இம்பேக்டாக இருக்கும். அவர் பர்ஃபார்ம் எப்படி பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போனண்ட் வந்து பிடிச்சி தென் வந்து அந்த லெக்கு பிடிச்சி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சூப்ளெக்ஸ் போடுற மாதிரி போடுவார். அப்படி மேட்டில் வந்து பேக்கில் போய் படம் செம்ம இம்பேக்டாக இருக்கும். அதே நம்ம ரீசெண்டாக எடுத்து பார்த்தோம்னா ரெசல்மேனியாவில் ரோமனுக்கு வந்து நிறைய வாட்டியவே போட்டிருப்பார் அவர். ஃபிஃப்த் மூவோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ராக் லாக்ஸ். இது வந்து என்னோட ஃபேவரட் கூட. ஸோ இது வந்து ஒரு சமிஷன் மூவ். ஸோ ப்ராக் லெஸ்னர் வந்து அவரோட ஒப்போனண்ட்டோட லெக்கு பார்த்தீங்கன்னா அவரோட நெக்கில் வந்து மாட்டுவாங்க, மாட்டிக்கிட்டு அதை வந்து அப்படியே வந்து முறுக்குவாங்க. அது பார்க்குறதுக்கே வந்து செம்ம ப்ரூட்டலாக இருக்கும். செம்மையாக வந்து ப்ராக் வந்து இந்த மூவ் பர்ஃபார்ம் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். ஸோ போக போக பார்த்தீங்கன்னா இந்த மூவ் வந்து நம்ம ப்ராக் வந்து கிமுரா லாக்காக வந்து இப்போ யூஸ் பண்ணினு இருக்காங்க. இந்த யூஸ் வந்து இந்த மூவ் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கைஸ் டபுள்யூடபிள்யூல நம்மளோட ப்ராக் லெஸ்னரோட இந்த 5 மூவ்ஸ் வந்து செம்ம டேஞ்சரஸாக இருந்தது. ஸோ டபுள்யூடபிள்யூ வந்து இப்போ அந்த மூவ் வந்து லிமிட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து இந்த மூவில் யூஸ் பண்ணுறதே இல்லைன்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 5 மூவ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை, ஆல்மோஸ்ட் விட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த 5 மூவில் எந்த மூவ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த திரும்பி இந்த ப்ராக் லெஸ்னரோட இந்த மூவில் வந்து திரும்பி வரணுமா இல்லைன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.